அப்படியா முதல்ல இருந்து ஆரம்பிக்கவா சார்? எனக்கு வந்து முதல் முதல் ஜாவேத் சார் சொல்லிட்டு இருந்தாங்க சார், எனக்கு இந்த பிசினஸே வேண்டாம், அப்பா சாமி எனக்கு எம்எல்எம்ஏ வேண்டான்ற ஒரு முடிவில் இருந்தேன். ஒரு நாள் ஈவினிங் பாலகுமார் சார் வந்தாங்க, வந்து பார்த்துட்டு என்ன சொன்னார்னா, மேடம் இந்த சார் ஏற்கனவே ஆல்ரெடி எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க, இதெல்லாம் வேண்டாம் சார் எனக்கு அப்படின்னா, இல்லை மேடம் ரெண்டு ப்ராடக்ட் கொடுக்குறேன் சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க அப்படின்னாங்க. ஒரு நான் ஒரு ப்ராடக்ட்டை என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்களும் அவங்களுக்கும் ஒரு ப்ராடக்ட் கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ நான் எடுத்து எனக்கு சில இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சது ஒரு 5 days. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ரெண்டு வந்து 30 வருஷமாக கேண்டிவி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷனுக்கு. ஒரு நாள் கூட தூக்கத்தில் கூட படுத்துட்டாங்கன்னா இன்ஃபெக்ஷன் வந்து அவங்களுக்கு இச்சிங்ஸ் அதிகமாகிட்டு போயிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அந்த பவுடர் போட்டே ஆகணும். அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தூங்கிட்டு இருக்காங்க, பரவாயில்ல எனக்கு ஏதோ சம்திங் தெரியுது, அதோட பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்கின் வந்து டைட்னஸாக இருக்கும், அந்த டைட்னஸ் ஸ்கின்னுமே கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் நீரில் இறக்கும்போது எனக்கு வலிக்கும் ஆனால் அவங்களுக்கு வலிக்காது, எனக்கு வலிக்கல தீப்பா போடுங்கம்பாங்க, ஆனால் நான் வந்து ஐயோ நமக்கு குத்துனா எப்படி வலிக்குமோ அப்படி தானே அவங்களுக்கும் வலிக்குன்ற ஒரு ஃபீலிங்கில் இருக்கும். ஆனால் அப்படி இருக்கிறவங்க என்னன்னுட்டா ஒரு 10 நாள் அப்படி சாப்பிட்றதுக்குள்ளேயே ரிசல்ட்டுக்கு எனக்கு மொத்தமாக ப்ராடக்ட் கொடுங்க. அப்போ பாலகுமார் சாருக்கு ஃபோன் அடித்தேன், சார் என்ன சார் இதுமாதிரி சொல்கிறாங்க, இப்போ வாங்க பிஸ்னஸில் பண்ணுங்கள். அப்புறம் அவங்க ஒரு பக்கம் நம்ம ஃபாத்திமாவில் 100 பையன் ஒருத்தவங்க அவங்களுடைய மாமியாருக்கு வெரிகோசிஸ்க்காக கொடுத்தோம், சூப்பர் ரிசல்ட்டு, ரெண்டு பேரும் போட்டாங்க. போட்டுட்டு பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த வீட்டில் சொல்லாமே நகையை 90,000 பேங்குக்கு கொண்டு போயிட்டேன். வந்து மறுநாள் கேட்குறாங்க வீட்டில் எங்கே எடுத்துகிட்டு போனேன், அதை 2 நாளில் வந்துடும்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் 4 நாள் கழிச்சு திருப்பி நகையை கொண்டு போய் வீட்டில் வைக்கிறேன். அப்போ கேட்குறாங்க என்ன நீ மட்டும் வர எடுத்துகிட்டு போகிற எடுத்துகிட்டு வரேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் இதில் வந்திருக்கேன் போயிருக்கேன். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா பீரியடு, ஒரு 4 மாதத்தில் வேலையும் கிளினிக்லாம் முடியாச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு சுச்சுவேஷனில் வேலையை என்ன பண்ணலாம். சூப்பர் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இந்த 4 மாதத்துலேயே 4-5 மாதத்துலேயே கிட்டத்தட்ட நான் லீடர்ஷிப் முடிச்சிட்டேன், 4 லட்சம் ரூபாய் இன்கம் பண்ணிட்டேன். அப்புறம் மொத்தமாக நம்ம ஏன் இன்னொருத்தர்கிட்ட போய் ஒரு 15,000-10,000 நம்ம வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்டில் தோணுச்சு. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து சூப்பர் லைஃப்பை சேர்த்து எடுக்க ஆரம்பித்தோம். அதோடு இல்லாமல் ஒரு வீடுமே சார், எங்கள் வீட்டில் எல்லாம் கேட்டாங்க வேலை இல்லை என்ன பண்ணுற, ஒன்றும் இல்லாமல் நீ எப்படி வந்து ஒரு லோன் அடைப்பேன் இல்லை ஒரு கடன் கொடுப்பேன். இப்போ வரைக்கும் எனக்கு பாதி லோன் போயாச்சு, மேக்ஸிமம் நகை எல்லாமே வெளியில் எடுத்துட்டோம், பிஸ்னஸில் வந்து நல்லா போயிட்டு சஃபேர் முடிச்சுட்டேன். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பர் லைஃப்பை இன்னும் பெருசாக வளர்க்கறதுக்கு நான் ஆசைப்பட்டுருக்கேன். சூப்பர் லைஃப், லைஃப் இஸ் சூப்பர், வெற்றி நமக்கே வெற்றி நிச்சயம்.